ே நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் பார்க்கவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஓகேங்களா இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தொடங்கி வச்சாங்க யார் தொடங்கி வச்சார் அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டுச்சு ஓகேங்களா மக்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் எதுக்காக மக்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக ஓகேங்களா இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சிறந்த மருத்துவம் மற்றும் தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது ஏழை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சேவைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே வந்து பெற்றுக்கொள்வதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் மாநிலத்தோட ஏழை மூத்த குடிமக்களின் உடல் நலனை மேம்படுத்த சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்தல் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா சிகிச்சைக்கான பட்டியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிகிச்சைக்கு என்னென்ன நோய்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் பிபி ஓகேங்களா ப்ளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் சுகரு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி இந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கப்படுது ஓகேங்களா சிகிச்சைக்கான பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சிகிச்சை சொல்லியிருக்காங்க என்னென்னா உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவ பதிவு வசதி அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படுகிறது அதாவது இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்யப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மருத்துவ சேவை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு வீடு வீடாக சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு நோயாளி வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழை முதி வயது முதிர்ந்த நோயாளி இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேல் உள்ள நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது அதாவது நாற்பத்தஞ்சு வயது வயதுக்கு மேலே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சேவை அனைத்தும் வீட்டு வாசல்லேயே கிடைக்கும் அதாவது மருத்துவ சேவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் கிடைக்கும் அதாவது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம்னா மக்கள் மக்கள் இருக்க இடத்துக்கே போய் மருத்துவ சேவைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அதாவது இந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்ட நோய்களுக்கான மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை அல்லது நோயறிதலை பெறலாம் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு வயதுக்கு மேலுள்ள மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்பட்ட குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொற்று அல்லாத நோய்களுக்கு தொற்று நோய்கள் கிடையாது தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை அல்லது நோயறிதல் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மருத்துவக்குழு உருவாக்கம் அதாவது அரசு உருவாக்கியுள்ள குழுவில் அங்கம் வகிப்பவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு குழு வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த குழுவில் யார் வந்து அங்கம் வகிப்பாங்க அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண் பொது சுகாதார பணியாளர்கள் அதாவது இந்த திட்டத்தின் கீழே பணியாற்ற விரும்பும் பெண் சுகாதார பணியாளர்கள் அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெண் சுகாதார பணியாளர்கள் தான் இருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழே அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பொது சுகாதார பணியாளர்கள் அதுக்கப்புறம் மகளிர் சுகாதார தொண்டர்கள் இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ண மகளிர் சுகாதார தொண்டர்கள் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் அதுக்கப்புறம் அப்புறம் செவிலியர்களும் இருக்காங்க ஓகேங்களா மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பணியாற்றாங்க பெண் சுகாதார பொதுப்பணியாளர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுகாதார தொண்டர்கள் இந்த வாலண்டியர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து செவிலியர்கள் நர்சஸ் ஓகேங்களா மருத்துவக் குழுவின் சுகாதார பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமாக அரசாங்கம் வந்து வாகனம் வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மருத்துவக் குழுவோட சுகாதார பணியாளர்களுக்கு இந்த குழுவில் இருக்க சுகாதார பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமே வாகனம் வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து சரியான நேரத்திற்கு சிகிச்சை அளிக்க நோயாளிகளோட வீட்டுகளுக்கு வீடுகளுக்கு வந்து சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து சரியான நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை அளிக்கிறதுக்காக நோயாளிகளோட வீடுகளுக்கு வந்து சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்கான நிதி வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்கு வந்து நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு டைம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம் மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு தொடங்கினது வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது எங்கே தொடங்கினார் அப்படின்னு தொடங்கி வச்சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வந்து தொடங்கி வச்சார் இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு எடுத்துன்னா ஏழை மக்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சிறந்த மருந்து மற்றும் தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை தொற்று அல்லாத நோய்களுக்கு தான் சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஓகேங்களா மாநிலத்தின் ஏழை மூத்த குடிமக்களின் உடல் நலனை மேம்படுத்த சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்தல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோட ஏழை மூத்த குடிமக்களோட உடல்நிலை மே உடல் உடல் நலனை வந்து மேம்படுத்துறதுக்காக சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்தல் தான் இந்த தொ இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம் ஓகேங்களா அடுத்து சிகிச்சையோட பட்டியல் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழே வந்து எந்தெந்த நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை அளிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் பிபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் சுகரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபிசியோதெரப்பி இந்த மூன்று நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று சிகிச்சை வந்து அளிக்கப்படுகிறது அதாவது உயர் ரத்த அழுத்தத்திற்கான சிகிச்சை அதுக்கப்புறம் நீரிழிவு நோய் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை வந்து அளிக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து மருத்துவ வசதி மருத்துவ பதிவு வசதி மருத்துவ பதிவு வசதி அப்படின்னு எடுத்துகிட்டுனா இந்த திட்டத்தின் கீழே வந்து பதிவு செய்யப்படுற நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட அடையாள அட்டை வழங்க வழங்கப்படுகிறது ஓகேங்களா இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மருத்துவ சேவை வந்து வீட்டிலேயே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனோட சிறப்பு சிறப்பம்சங்கள் நோயாளிகளுக்கு வீடு வீடாக சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நோயாளிகள் வந்து நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கனா அவங்களோட வீடுகளுக்கே சென்று வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே உள்ள நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் வந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சேவைகள் அனைத்தும் வீட்டு வாசலில் கிடைக்கும் அப்படின்றாங்க மருத்துவ சேவைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட வீட்டு வாசலையே கிடைக்கும் இதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நோய்களுக்கு மட்டும் அடுத்து வந்து இந்த திட்டத்தில் பதினாலு வயதிற்கு மேற்பட்டுள்ள குடிமக்கள் தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை சிகிச்சை அல்லது நோயறிதலை பெறலாம் அதாவது இந்த திட்டத்தில் வந்து சிகிச்சை மட்டும் கொடுக்கிறதுல நோய் எறிதல் அதாவது டெஸ்டிங்கும் பண்றாங்க பிபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதும் பண்ணுறாங்க ஓகேங்களா மருத்துவக்குழு உருவாக்கம் குழு உருவாக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து இதுக்காக ஒரு குழு வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த மருத்துவக் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெலாம் வந்து இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண் சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுகாதார தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் நர்சஸ் இருக்காங்க செவிலியர்கள் ஓகேங்களா மருத்துவ குழுவின் சுகாதார பணியாளர்களுக்கு அரசாங்கம் வந்து வாகனம் வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ குழுவோட சுகாதார பணியாளர்களுக்கு வந்து அரசாங்கம் வாகனம் வழங்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை இருக்கிறதுக்கு சரியான நேரத்திற்கு வந்து சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலமா ஓகேங்களா இதுக்கான நிதி வந்து எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஓகே